ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்க எனக்கு நான் என்ன சொல்றேன், ஓகே ப்ரிகாஷனா நான் நீங்க எனக்கு நான் வந்து ஒண்ணுமே சொல்ல, நான் இப்போ நீங்க எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நீங்க ஆத்மீனாவே இங்க வர சொல்லுங்க, நான் பாண்ட் பேப்பர்ல நித்யானந்த ஆசிரமத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இதுக்காக அவரை பத்தி பேசினால் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுன்னு நான் வேணா சைன் பண்ணி கொடுக்குறேன். நானும் பேசி வந்து போட்டது வந்து நான் சொன்ன கருத்து வேற, அவங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி இது பண்ணி போட்டுட்டாங்க, நான் சொன்னதை வந்து மாத்தி இது பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதையும் நான் வெளிப்படையா பிராங்கா நான் சொல்றேன், ஓகேவா? நீங்க பாத்துட்டு நீங்களே எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் எதுவுமே பேசல, என்னோட ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது நான் சட்ட ரீதியா வரேன்னா நீங்க இந்த பேப்பரே ஷோ ஆகணும், கிளீனா அதை எழுதி கொடுத்துரு. நித்யானந்தா பத்தி நான் எது சொன்னாலும் இனி அது உண்மை கிடையாது, ஏன்னா நான் வந்து இது பண்றதுக்காக சொன்னேன்னு கூட நான் எழுதி வேணாலும் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இதை நீங்க காட்டுங்க, இவர் ஏற்கனவே எழுதி கொடுத்துடக்கூடாது. சோ ஐ அம் ரெடி, பட் என்னோட பாருங்க இது மாதிரி எழுதி கொடுத்தது தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு நான் வந்து பெரிய லெவல்ல ஜனாதன் சொல்ல பண கோடீஸ்வரர் எல்லாம் கிடையாது, நான் போய் மீடியாலாம் அவன் மேல அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து அலைவானா, அவன் வந்து பணம் வச்சிருக்கான் அலைறான், என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. சிம்பிள், நீங்க பணத்தை கொடுத்தா நாங்க ஊரை விட்டே போயிடுவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நித்யானந்தா பத்தி நான் ஏதாவது ஆசிரமத்தை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேசினா கூட என்கிட்ட வந்து என்னன்னு கேட்பாங்க. நீங்களா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கா நான் ரெடி, ஆசிரமத்துல என்ன முடியுதோ நீங்க கொடுங்க, நான் ஏன் இவ்வளவு அவ்வளவு நான் பேசல, ஓகேவா? கொடுங்க, நான் மாட்டு வாயை மூட்டு போயிட்டே இருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன்னா என்னை பத்தி பேசுங்க, நான் எந்த டிவி வீடியோ யாருமே வர மாட்டேன், எங்க இருக்கேன்னு தெரியாம கூட நான் போயிருந்தேன்.